வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நேற்று ஸ்பூனில் பிடிச்ச வாழை மீனை தான் வந்து நம்ம வந்து புட்டு வைக்க போகிறோம். புட்டு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். நம்மளுக்கு வந்து நேற்று வந்து அதிகமான அளவு வந்து வாழை மீன் தான் வந்து மாடிச்சு. வஞ்சர் மீனுக்காண்டி வந்து நம்ம இழுத்தோம். வஞ்சர் மீன் ஒரு மீனும், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பாறை மீன் ஒரு பாறையும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து வாழை மீன் தான் வந்து வந்துச்சு. நம்ம வந்து வாழை மீனையே வந்து நம்ம வந்து புட்டுக்கு வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம். இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா வந்து 9:06 நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ஏலத்தில் கொண்டு போய் போட போகிறோம். ஏலத்தில் போட்டால் வந்து கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக வந்து வரும் நம்மளுக்கு. அதனால் ஏலத்தில் கொண்டு போய் வந்து போடுறதுக்காண்டி கிளம்பிட்டோம். இந்த மீன் தான் வந்து மொத்தமாக நம்ம வந்து பிடிச்சது. வாழை மீன் வந்து கிடக்கு பாருங்கள், எவ்வளோ வாழை மீன் கிடக்குன்னு பாருங்கள். ஒரு பாறை மீன், ஒரு வஞ்சிர மீன். அந்த ஒரு வஞ்சிர மீன் தான் வந்து ஏலத்தில் போடும்போது 600 ரூபாய்க்கு வந்து போச்சு. அது கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிலோ கிட்ட வந்து இருக்கும். இந்த பாறையுமே வந்து நம்மளுக்கு வந்து 200 ரூபாய்க்கு வந்து எடுத்தாங்க ஏலத்தில். ரெண்டு வாழை மீனை தவிர்த்து மற்ற எல்லா மீனுமே வந்து ஏலத்தில் வந்து போட்டாச்சு. ஏலத்தில் வந்து இன்றைக்கி வந்து கூட்டமும் கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமனால் வந்து கூட்டமும் கம்மியாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வந்து புட்டு வைக்கிறதுக்கு எடுத்துருக்க ரெண்டு வாழை மீன். இந்த ஒரு மீனே வந்து 1 கிலோ கிட்ட இருக்கும். நல்ல பெரிய சைஸு. இன்றைக்கி மாமா வீட்டில் வச்சு தான் வந்து வாழை மீன் வந்து புட்டு வைக்க போகிறோம். ரெண்டு மீன் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். மற்ற மீன் ஃபுல்லாக வந்து ஏலத்தில் போட்டாச்சு. இப்போ நான் செயலில் எடுத்துகிட்டு வெட்டுவேன் மீனை. இந்த செயலில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா செயலில் பூரா எடுத்துடணும். அதை பாருங்கள் இப்படி இருக்கும். அதை பூரா எடுத்துடணும். இந்த வாழை மீன் வந்து குழம்பு வைக்கிறத விட வந்து புட்டுக்கு தான் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். குழம்பு வச்சா ரொம்ப முள்ளாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த முள்ளை எடுத்து சாப்பிட்றதுக்கு. நம்ம முள்ளை எடுத்துகிட்டு புட்டு போட்டோம்னா நல்லா நீட்டாக சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இதை இப்படி தான் வெட்டணும், குறுக்க வெட்டணும். அதாவது கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாகவே போடுவோம். மீனை வெட்டி வச்சாச்சு. நம்ம இதை நல்லா கழுவணும். கழுவிட்டு நாங்கள் அவிச்சு தான் அதில் உள்ள முள்ளை பூரா எடுத்துச்சு. அதையாக எடுத்துகிட்டு முள்ளை தூர போட்டுட்டு மறுபடியும் நாங்கள் அந்த இதை புட்டு போடுவோம். இப்போ கழுவிக்கிறேன். மீனை வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது வெங்காயத்தை உரிக்க போகிறோம். நான் என் பொண்டாட்டியே எல்லோரும் உரிக்க போகிறோம். வெங்காயம் நிறையா இருக்குது. இவ்வளோ வெங்காயத்தை போட்டால் தான் எவ்வளவுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும். இந்த பொடி வெங்காயம், சின்ன வெங்காயம், இந்த வெங்காயத்தை போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புட்டு போடுறதுக்கு வாழை மீனுக்கு. அதுதான் இப்போ உரிக்க போகிறோம். மீனை வெட்டி வச்சுருக்கேன். இந்த பா உரிப்போம். எங்க வா. இப்போ வெங்காயத்தை உரிச்சாச்சு. உரிச்சிட்டு இப்போ ரெண்டு ரெண்டாக வந்து போடணும். வெட்டி வெட்டி ரெண்டு ரெண்டாக போடணும். இந்த வெங்காயத்தை இப்படி ரெண்டாக வெட்டிடணும். வெட்டிட்டு அந்த மீனில் போட்டு அவன் வரட்டி எடுக்க வேண்டியதான். இப்போ அடுப்பை நான் பற்ற வைக்க போகிறேன். இப்போ வெட்டிட்டு மீனை வெட்டிட்டு நல்லா கழுவியாச்சு. மீனை அவிக்க போகிறோம். அந்த பொடி விரவுனா விளைஞ்சு பார்த்து அதை என்ன பிறக்க போய்டும், அவிச்சிடும். அடுப்பை பற்ற வை. இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. வெட்டி வச்சிருக்கிற மீனை தூக்கி அவிக்க போகிறேன். இப்போ தண்ணி சூடாகி அவிஞ்சிட்டு மீன் அவிஞ்சிட்டு நம்ம இறக்கி நாங்கள் அதில் உள்ள சதையை பூரா எடுப்போம். நான் இறக்க போகிறேன் பாருங்கள். சதை எடுப்போம். ஆமாம் ஆமாம். இந்த மீன் வேவையும் இந்த தொழில் இப்படி வருதும் வந்துடும். இதை பூரா எடுத்துகிட்டு தான் அந்த உங்கள் பொண்டாட்டி உருவுறாடில் இப்படி முள்ள பூரா உருவி தூரப்படணும். இப்படி காட்டுங்கிட்டு பரத்தி காட்டு. ஒரு மாங்க அந்த இது இந்த தொழிலே இருக்கக்கூடாது. இப்படி தொழிலாம் அதை என்ன எடுத்துகிட்டு இப்படி கையை கழுவிக்கிறேன். கழுவிட்டு அதை முள்ளு பார்த்து எடுத்து இதில் போடு. அதில் அப்படியே போடு. நான் வருது பாரு மாங்காய். இது அந்த தொழில் பூரா இப்படி வருது. இந்த புட்டில் வந்து சிரமமான வேலையே இதுதான். இந்த முள்ளை எடுக்கிறது தான் சிரமமாக உள்ள வேலை. இந்த இடத்துல முள்ளு எவ்வளோ முள்ளு இருக்கும் பாருங்க. இதான முள்ளு. இதை முள்ளு இல்லைன்னா எடுத்துடணும்.
वारा वो मुल मुल उड़ी रेद मुल एड़क अब मसाले पूरा एड़े मसाल पिणव अम कई कुत्ल मुल ना अंत पूनोड़ अंत पूने की तापे सापड़वा काल इवे सापड़वा ना वह चोर कवि उटर मीन सदयाच वाला मीन इप्ली सदयाचे एटाटी पिणजिक इतना सीर वे अरे वैसे वह सहत पिणयन पिणजे वंगय तारीच पड़ी के अंदर परटी ना कलरी उठ ना पल पल अभी पेसयोज पड़ी मूल ये वंगयते वो इतमी वटिवी मसकन वंगय ना पन्न वर्द नम्बर मीन वोड़ो ना वंगम वसंगे इतना मीन अल्ली मीन अल्ली ना कलरी विड़ण किंडी विड़ण पल पल वं मीन ना वसक और अच्छे निम्स रेडी आ नम इ सापीत मीन को वह इप्ली वे तीन सेकूड़ा नम किंडे अड़े पिछड़कूड़ा किंडिकटे इप्ली इन को ना अभी पुल पुल वर ना पुल पुल अब समय इतना कुछ तीर से वो अत वासम वासम कुछ ना अलग मन अंदी ना ईर से वटा ना वासम मनमा अरकन कुछ किंडन किंडी उठ ना उच्च वो सापड़ वासन कम कम एपड़ी पल पल सा सूपर सापड़ी वेद चोट चुट चोत मीन अल्ली वी ना पेसि ना सापड़ा ना टेस्टा चुट चुट आवि परक
குழம்புனா தேவையில்லை, இதே வச்சு பிணைஞ்சு நல்லா திங்கலாம் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு பொம்மா, நீங்கள் வந்து திண்டு பாரு, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு பாரு, உண்மையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டுகளில் வாங்கி சமைச்சு இப்படி சாப்பிட்டு பாருங்க, இப்படி வெறும் சோத்தில் போட்டு இப்படி பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் வைக்கணும், சா மீன் திருக்க மீன் இதுக்குனா வச்சு சாப்பிட்டா இப்படி வச்சு சின்ன பச்சை பிள்ளைகளுக்கு கூட குழந்தைய கூட இப்படி சோத்தில் பிணைஞ்சு கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு கூட அப்போ ஒன்றும் செய்யாது, நல்லது இது இந்த மீன்கள்லாம். இந்த மீனோட அது சுறா மீன் அது திருக்க மீன் அது தான் பச்சை, சின்ன பிள்ளைகள் கூட கொடுத்தா கூட அது உடம்புக்கு நல்லது, சத்து உள்ள மீன். இந்த இப்படி தான் திங்கணும். உங்களுக்கு குறைஞ்ச சூறாவில் வந்து முள் அந்தளவு வராது, முள் இருக்காது. இந்த இதில் இந்த வாழை மீனுக்கு வந்துக்கிட்டு என்ன வேலை கொஞ்சம் கஷ்டம், இந்த முள்ளை பூரா உருவி எடுக்கணும், அதுதான் வேலை கஷ்டம். அந்த மீன் சிரா மீன் திருக்கைக்குனா முள் அவ்வளோவா இருக்காது, நல்லா ஈஸியாக எடுத்துடலாம். இப்படி தான் வைக்கணும், இப்படி புட்டு மாதிரி வச்சு இதை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும், இதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி சமைச்ச மீன் வந்து நம்ம பிடிச்ச மீன் தான், அதையுமே நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளுமே சாப்பிட போகிறோம், சுடு சோத்துக்கும் வந்து இந்த புட்டுக்கும் வந்து செம்மையாக இருக்கும். செம்ம டேஸ்டாக இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோ மறக்காமல் சொல்லுங்கள். பாய் சொல்லிடுங்க. பாய் பாய்.